பட்ஜெட் மீதான இறுதி நாள் விவாதமானது இன்றைய தினம் நடைபெறவிருக்கிறது. இன்றைய தினம் நிதியமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சரின் பட்ஜெட் மீதான பதில் உரையானது வழங்கப்படவிருக்கிறது. முன்னதாக சட்ட திருத்த முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து நிதியமைச்சர் பதில் உரையை பேச உட்பட்ட போது அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் தங்களுக்கு பேச வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டார்கள். சபாநாயகர் அப்பாவு நிதியமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சரின் பதிலுரை முடிந்த பிற்பாடு உங்களுக்கு பேச வாய்ப்பு தருவதாக கூறியும் அதிமுக கேட்காமல் தொடர்ந்து பதிலுரைக்கு முன்பாக தங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமளி ஈடுபட்டதன் காரணமாக சபாநாயகர் அப்பாவு உங்களுக்கு பட்ஜெட் பதிலுரைக்கு பிறகு பேச வாய்ப்பு தருவதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறையில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பதிலுரைக்கு பிறகு பேச வாய்ப்பு தரும் பட்சத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்னெடுப்பது பற்றி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். பட்ஜெட்டின் போது பட்ஜெட் தொடர்பான நிதியமைச்சரின் பதிலுரைக்கு பிறகு பொதுவாக எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படுவது வழக்கம். இன்று மல்லிகூன்ற மரபைத்தான் சபாநாயகர் அப்பாவும் பின்பற்றினார். நிதியமைச்சர் பதிலுரையை பேச முற்பட்ட போது அதிமுகவினர் அமளி ஈடுபட்டதற்காக அவர் பதிலுரையை வாசிக்க முடியாமல் போனது. இதனால் அதிமுகவினரை எச்சரித்த சபாநாயகர் அப்பாவு பதிலுக்கு பிறகு கண்டிப்பாக பேச வாய்ப்பு தருவதாக கூட்டியும் கேட்காமல் அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து தற்போது வெளிநடப்பு செய்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறையில் தற்போது ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள்.